தேவனே வணக்கம் அனைவருக்கும் எங்கள் யூனி டியூஷன் சென்டர் சார்பாக இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியா முழுக்க நம்ம நாடு முழுக்க குடியரசு தினம் ரிபப்ளிக் டேவை ரொம்ப கிராண்டா கிரேட்டா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க எதுக்காக இந்த ரிபப்ளிக் டேவை இவ்வளவு பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்கன்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா இந்த ரிபப்ளிக் டே இந்த குடியரசு தினம் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் என்ன இருக்குங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் 1930 फ्रीडम का போராடி கொண்டிருந்த நாட்கள் தான் அது இப்போ அந்த பீரியட்ல நம்ம காந்தி அடிகள் வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்து சொன்னாரு எதுக்கு எடுத்து சொன்னாருன்னா கம்ப்ளீட் இன்டிபெண்டன்ஸ் அதாவது பூர்ண சுராஜ் இப்போ அதுக்காக வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து உறுதிமொழி எடுத்து சொன்னார் என்ன உறுதிமொழி எடுத்து சொன்னாருன்னா பொருளாதாரம் கலாச்சாரம் அரசியல் ஆன்மீகம் இது நாலத்தையும் வந்து நம்ம இறுதி வரைக்கும் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மக்கள் வந்து உறுதிமொழி எடுத்து சொன்னார் எதுக்காக சொன்னாருன்னா பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் வந்து நம்ம கிட்ட இருந்து பொருளாதாரம் கலாச்சாரம் அரசியல் ஆன்மீகம் இத நாலத்தையும் வந்து நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டிட்டு இருக்காங்க அந்த காரணத்துக்காக வந்து காந்தியடிகள் வந்து ஜான்வரி 26 1930ல வந்து நம்ம நாட்டு மக்களை வந்து இந்த நாலத்தையும் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்க சொன்னாரு இதெல்லாம் கழிச்சு 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கரும் அவரோட குழு உறுப்பினரும் சேர்ந்து 3 வருஷம் இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக கடினமா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜான்வரி 24 1950ல வந்து ஒர்க் முடிச்சு இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் அது அப்பவே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு இருக்கும் போது டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு வந்து ஒரு நினைவு ஏற்பட்டது அது என்ன நினைவுனா 1930ல ஜான்வரி 26 அப்ப வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி காந்தியடிகள் வந்து நம்ம நாட்டு மக்களை ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னார் அந்த உறுதிமொழி எடுக்க சொன்னது வந்து ஜான்வரி 26 சோ காந்தியடிகள் தான் சொன்னதுனால காந்தியடிகள் நினைவா வந்து கம்மிங் ஜான் 26 1950லயே ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்பேத்கர் முடிவெடுத்தார் சோ வந்து ஜான்வரி 26 வந்துச்சு அப்ப வந்து அம்பேத்கர் வந்து நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து ஜான்வரி 26 1950ல வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண நாள் தான் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க ரிபப்ளிக் டே குடியரசு தினம் யூனிவர்சல் சென்டர் சார்பாக உங்களுக்காக இந்த பாடல் தாயே உன் பெயர் சொல்லும் போதே இதயத்தில் மின்னலே பாயுதே இனி வரும் காலம் இளைஞர்கள் காலம் உன் கடல் மெல்லிசை பாடுமே ஜெயின்